Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். கேரளா குடை, ஆந்திரா காஃபி. மன் கி பாத்தில் புகழ்ந்த மோடி. மன் கி பாத் என்ற மனதின் குரல் ரேடியோ நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி உரை நிகழ்த்தி வருகிறார். லோக்சபா தேர்தல் காரணமாக பிப்ரவரி மாதத்துடன் இந்நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. தற்பொழுது 111வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். நமது அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக அமைப்பு மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை தேர்தல் மூலம் வெளிப்படுத்தியதற்காக அனைவருக்கும் நன்றி. 2024 லோக்சபா தேர்தலில் 65 கோடி பேர் வாக்களித்தனர். உலகின் எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய தேர்தல் நடந்ததில்லை. தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் தொடர்புடைய அனைத்து துறைகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று அம்மாவின் பெயரில் ஒரு மரம், எடுத்துக்காட்டு பெத்மாகா நாம் என்ற வாசகத்துடன் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. நான் என்னுடைய அம்மா பெயரில் ஒரு மரம் நட்டேன். ஒவ்வொருவரும் அம்மாவுடன் சேர்ந்து அல்லது அம்மாவின் பெயரில் ஒரு மரம் நட வேண்டும். அகில இந்திய வானொலியின் சமஸ்கிருத செய்தி சேவை ஒளிபரப்பு தொடங்கி இன்றுடன் 50 ஆண்டு முடிகிறது. கடந்த 50 ஆண்டாக இந்த ஒளிபரப்பு சேவை மக்களை சமஸ்கிருதத்துடன் இணைத்து வருகிறது. பெங்களூர் கப்பன் பூங்காவில் மக்கள் ஒரு புதிய பாரம்பரியத்தை தொடங்கியுள்ளனர். வாரத்தில் ஒருநாள் ஞாயிற்றுக்கிழமை அங்கு சென்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சமஸ்கிருதத்தில் பேசுவார்கள். கேரள கலாச்சாரத்தில் குடைகளுக்கு தனி இடம் உண்டு. அங்குள்ள பல மரபுகள் சடங்குகளில் குடைகள் முக்கிய இடம் பிடித்துள்ளன. கேரளாவின் அட்டப்பாடியில் கார்த்தும்பி குடைகள் தயாரிக்கப்படுகின்றன. பழங்குடி சகோதரிகள் இதை தயாரிக்கின்றனர். இதற்கான தேவை நாடு முழுவதும் அதிகரித்துள்ளது. கேரளாவில் வட்டலக்கி கூட்டுறவு விவசாய சங்கத்தின் மேற்பார்வையில் இந்த குடைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆன்லைனிலும் இந்த குடைகள் கிடைக்கின்றன. நமது நாட்டின் தயாரிப்புகள் உலகம் முழுவதும் தேவைப்படும் பொருளாக மாறியிருக்கின்றன. ஆந்திராவின் அரக்கு காஃபியும் அதில் ஒன்று. ஆந்திராவின் அல்லூரி சீதாராம் ராஜு மாவட்டத்தில் அரக்கு காஃபி அதிக அளவில் உற்பத்தியாகிறது. சிறந்த சுவை நறுமணத்துக்காக இந்த அரக்கு காஃபி அறியப்படுகிறது. சுமார் 1.5 லட்சம் பழங்குடியின குடும்பங்கள் அரக்கு காப்பி பயிரிடுவதில் ஈடுபட்டுள்ளனர். ஒருமுறை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுடன் விசாகப்பட்டினத்தில் இந்த காப்பியை ருசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அரக்கு காப்பி உலக அளவில் பல விருதுகளை பெற்றுள்ளது. டெல்லியில் நடந்த G20 மாநாட்டிலும் இந்த காப்பி பிரபலமாக இருந்தது என பிரதமர் மோடி பேசினார். வெள்ளை அறிக்கை தராமல் வெளிநாடு செல்வதின் மர்மம் என்ன? முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை ஏதும் கொடுக்காமல் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். ஒரு முதலமைச்சர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுங்க. நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும், மக்களை பார்க்கணும், குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும். ஆனா தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காம தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போறாங்க. உதாரணத்துக்கு துபாய் போறாங்க. துபாய் போயிட்டு வந்ததுல அவங்க கமிட்மெண்ட் என்ன? 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவங்க கமிட்மெண்ட் என்ன? எந்த நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு, எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க? கிடையாது. அதே போல சிங்கப்பூர் போனாங்க, ஜப்பான் போனாங்க. அது கமிட்மெண்ட் என்ன? எவ்வளவு பணம் வந்திருக்கு? நன்றிங்கண்ணா. எவ்வளவு பணம் வந்திருக்கு, அதனால எத்தனை வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு? இல்ல. ஜனவரியில 2023-24 இந்த ஜனவரியில வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட்ஸ் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் வந்திருப்பதா சொன்னாங்க. அதை பத்தி ஒண்ணுமே பேசல. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாண்டி அந்த பணம் வருவதற்கான என்ன வேலை நடந்திருக்கு? இதெல்லாம் முடிய முடிய சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் சொல்றாங்க, முதலமைச்சர் அவங்க அமெரிக்கா போறாங்க, மறுபடியும் பணம் வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அதனால் முதலமைச்சருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட பயணமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் போயிட்டு வரட்டு. ஆனா அரசு செலவுல முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை ஐஏஎஸ் அதிகாரியை கூட்டிட்டு போகும்பொழுது மக்கள் அக்கௌண்டபிலிட்டியை கேட்கிறாங்க. மக்கள் கேட்கிறாங்க, இதுவரை 3 ஆண்டுகள்ல முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துபாயிலிருந்து 1 ரூபா வரலீங்கன்னா, ஜப்பான் வரல, சிங்கப்பூர் வரல, உலக முதலீட்டாளர் மாநாட்டை பத்தி நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதுவும் 6 மாசம் ஆகிற காரணத்தினால இன்னைக்கு அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கறதா ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியா இருக்கு. குடிக்கு செலவழித்த பணம் தான் உரிமை தொகையாக திரும்ப வருது. விக்கிரவாண்டி பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து கோழிப்பட்டு அரியலூர் திருக்கை கிராமங்களில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பிரச்சாரம் செய்தார். விக்கிரவாண்டினா
காவல் நிலையத்தில் டமார் டமார் தெரித்து ஓடிய காவலர்கள். திண்டுக்கல் வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் வழக்கம் போல் போலீசார் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். முதல் மாடியில் ஒரு அறையில் இருந்து திடீரென சரமாரியாக வெடிச்சத்தம் கேட்டது. பணியில் இருந்த போலீசார் தெரித்து வெளியே ஓடினர். ஸ்டேஷன் முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து கட்டுப்படுத்தினர். வத்தலக்குண்டு காவல் எல்லைக்குட்பட்ட இடங்களில் லைசன்ஸ் இல்லாமல் விற்கப்பட்ட பட்டாசுகளை பறிமுதல் செய்து ஒரு அறையில் வைத்திருந்தனர். அதுதான் திடீரென வெடித்துள்ளது. அதற்கான காரணம் பற்றி விசாரணை நடக்கிறது. அந்த அறையில் இருந்த பிரிண்டர், ஜெராக்ஸ் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. வெடிபொருள் வெடித்து ரவுடி வீடு தூள் தூள். சிவகங்கை அருகே உள்ள அரசியநரி கீழமீடு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீகர். அவரது தோப்பில் நேற்று பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. அக்கம்பக்கத்தில் வசிக்கும் மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காஞ்சிரங்கால் கிராம நிர்வாக அதிகாரி சதீஷ்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார். தோப்பில் உள்ள வீட்டின் கூரை ஓடுகள் நொறுங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். சுவற்றிலும் பெரிய துளை ஏற்பட்டிருப்பதையும் அவர் கண்டார். உடனே சதீஷ்குமார் சிவகங்கை நகர போலீசில் புகார் செய்தார். சேகர் மகன் 30 வயது அரவிந்த் என்பவர்தான் அந்த ஓட்டு வீட்டில் ஓய்வெடுப்பது வழக்கம். கொலை வழக்கில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளிவந்தவர் தனது பாதுகாப்புக்காக நாட்டு வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் வெடிமருந்துகளை வாங்கி பையில் போட்டு வைத்திருந்தார். பையை கூரையில் தொங்கவிட்டிருந்தார். உஷ்ணம் காரணமாக வெடிப்பொருட்கள் உராய்ந்து வெடித்துள்ளது. அதனால் வீட்டின் கூரை வெடித்துச் சிதறியது தெரியவந்தது. தனது பாதுகாப்புக்காக நாட்டு வெடிகுண்டு தயாரிக்க வெடிமருந்துகளை வைத்திருந்ததாக அரவிந்த் வாக்குமூலம் அளித்தார். வெடிப்பொருட்கள் வெடித்தபோது வீட்டில் அரவிந்த் இல்லாததால் உயிர் தப்பியுள்ளார். ஆனாலும் போலீசார் அவரை கைது செய்தனர். சட்டவிரோத காரியங்களுக்காக வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தடயவியல் நிபுணர்கள் வந்து சம்பவ இடத்தில் இருந்த வெடிப்பொருட்களின் மாதிரிகளை சேகரித்து சென்றனர். அது என்ன மாதிரியான வெடிபொருள் என ஆய்வு செய்து வருகின்றனர்.
வெடிமருந்துகளை பதுக்கி வைத்த ரவுடியின் வீடு வெடிமருந்தாலேயே நுரங்கி போனது என அப்பகுதி மக்கள் பரபரப்பாக பேசிக் கொள்கின்றனர். ராணுவம் கடற்படையை வழிநடத்தும் நண்பர்கள். ராணுவத்தில் சுவாரஸ்யம். இந்திய ராணுவ தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் பாண்டே இன்று ஓய்வு பெற்றார். புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவேதி இன்று பொறுப்பேற்றார். இதற்கு முன் அவர் ராணுவ துணைத் தலைவராக இருந்தார். மத்திய பிரதேசத்தின் ரேவா சைனிக் பள்ளியில் படித்த உபேந்திரா திவேதி 1984 ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார். சுமார் 39 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தில் பல பொறுப்புகளை வகித்த உபேந்திரா திவேதி 2022 ராணுவத்தின் வடக்கு பிரிவு கமாண்டராக இருந்தார். உபேந்திராவுடன் மத்திய பிரதேசத்தின் ரேவா சைனிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பில் ஒன்றாக படித்தவர் தினேஷ் திரிபாதி. இவர் கடந்த மே 1 கப்பற்படை தலைமை தளபதியாக பதவியேற்றார். ஒரே பள்ளி ஒரே வகுப்பில் படித்த 2 இந்திய ராணுவத்தின் 2 தலைமை பொறுப்புகளுக்கு வந்திருப்பது இதுவே முதல் முறை. வீட்டு காவலில் எம்பி, ஆந்திராவில் பரபரப்பு. ஆந்திராவில் லோக்சபா சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதலே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினர் அடிக்கடி மோதிக்கொண்டனர். சில இடங்களில் வன்முறை ஏற்படும் அளவுக்கு மோதல்கள் நடந்தன. சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் ஆட்சி அமைத்ததும் மோதல் இன்னும் அதிகமானது. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த ராஜம்பேட்டை லோக்சபா எம்பி மிதுன் ரெட்டி கூறினார். ராஜம்பேட்டையில் உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர்கள், மாவட்ட வட்ட செயலர்கள் உள்ளிட்டோரை மிரட்டி தெலுங்கு தேசம் கட்சியில் இணைக்க முயற்சி நடப்பதாக மிதுன் குற்றம் சாட்டினார். தேர்தல் வெற்றிக்கு பின் முதல் முறையாக இன்று ராஜம்பேட்டைக்கு சென்று தொகுதி மக்களுக்கு நன்றி கூறினார். தெலுங்கு தேசம் கட்சியினரால் தாக்குதலுக்கு ஆளான கட்சி தொண்டர்களை சந்திக்க விரும்புவதாகவும் மிதுன் கூறினார். ஏற்கனவே ராஜம்பேட்டையில் அரசியல் சண்டைகள் முழுதும் ஓயாத நிலையில் மிதுன் அங்கு சென்றால் கலவரமாகக்கூடும் என அரசுக்கு உளவுத்துறை அறிக்கை அனுப்பியது. இதன் அடிப்படையில் திருப்பதியில் உள்ள மிதுன் வீட்டிற்கு சென்ற போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை கைது செய்து வீட்டு காவலில் வைத்தனர். மிதுன் வீட்டை விட்டு வெளிவராதபடியும் வெளிநபர்கள் மிதுனை சந்திக்க முடியாதபடியும் அவரது வீட்டை சுற்றி போலீஸ் காவல் போடப்பட்டுள்ளது. மிதுன் வீட்டு காவலில் வைக்கப்பட்ட சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் அவரது வீடு முன் குவிந்தனர். அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடு அரசு எதிர்க்கட்சிகளை ஒடுக்க நினைப்பதாகவும் மாநிலத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்க்கட்சியினர் மிரட்டப்படுவதாகவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆந்திர அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரோஹித் விராட்டை தொடர்ந்து ஓய்வை அறிவித்தார் ஜடேஜா. இந்திய அணியின் ஆல்ரவுண்டரும் இடது கை சுழற்பந்து வீச்சாளருமான ரவீந்திர ஜடேஜா சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஜடேஜா கூறியிருப்பதாவது, நன்றி, நிறைந்த இதயத்துடன் சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து விடைபெறுகிறேன். உறுதியான குதிரை பெருமையுடன் பாய்வதைப் போல நான் எப்பொழுதும் என் நாட்டுக்காக என்னால் முடிந்ததை கொடுத்துள்ளேன். இனி அந்த பணி மற்ற வடிவங்களில் அதை தொடரும். T20 உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற கனவு நனவாகி உள்ளது. இது எனது சர்வதேச T20 கிரிக்கெட் வாழ்க்கையின் உச்சம். நினைவுகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் தளராத ஆதரவுக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த் என ஜடேஜா தெரிவித்துள்ளார். T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றாலும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடப் போவதாக ஜடேஜா தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர்.